வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி அண்ட் திஸ் இஸ் உதயகுமார். இன்றைக்கி என்ன ஈவெண்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 400 மீட்டர்ஸ் செலெக்ஷன் ட்ரையலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சார், 400 மீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது லைஃப் ஈவெண்ட்டு நினைக்கணும் எல்லாருமே. ஏன்னா 400 மீட்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குவோம். ஒரு மைக்ரோ செகண்ட் பின்னாடி போனாலும் அது வந்து சிங்கிள் சாராக தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் 400 மீட்டர்ஸ் நினைச்சிட்டு யோசிக்குவோம்னா, 400 மீட்டர்ஸ் இது லைஃப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இந்த 400 மீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் நான் எப்படி ஓடலாம்னு சொல்லிட்டு சில பேர் திங்க் பண்ணுவீங்க. 400 மீட்டர்ஸ் ரெண்டாக டிவைட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 200 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் டிவைட் பண்ணலாம், இல்லை 100 மீட்டர்ஸ் பிளஸ் 100 மீட்டர்ஸ் பிளஸ் 200 மீட்டர்ஸ் டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 200 மீட்டர்ஸ் மீடியமாக ஓடலாம், 200 மீட்டர்ஸ் வந்து ஃபாஸ்டா ஓடிக்கலாம். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் படி 100 மீட்டர்ஸ் மீடியம், 100 மீட்டர்ஸ் ஃபாஸ்ட், லாஸ்ட் 200 மீட்டர்ஸ் மேக்ஸிமம் ஃபாஸ்டா அடிக்கலாம். இது ரெண்டு மெத்தட யூஸ் பண்ணி பாருங்க. இதை தவிர்த்து நம்ம வந்து கர்வ்ல வந்து மேக்ஸிமம் பார்த்தா லாங் ஸ்டெப் ஓடலாம், இல்ல சைட்ல பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஸ்பீடா ஓட முடியும் ஸ்பீடா ஓடிடுங்க. இந்த ரெண்டு மெத்தட தாராளமா யூஸ் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டேல நான் கர்வ்லயும் ஃபாஸ்டா ஓடி ஸ்ட்ரைட்லயும் ஃபாஸ்டா ஓடணும் எக்காரதுக்கும் நினைக்க வேணாம். ட்ராக் பொறுத்த வரைக்கும் சார், ஃபர்ஸ்ட் ட்ராக்ல ஓனா 400 வருமா, இல்ல லாஸ்ட் ட்ராக்ல ஓனா 400 வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஸ்ல இருப்பேன். எல்லா ட்ராக்லயும் ஓனாலும் கண்டிப்பா 400 மீட்டர்ஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் ட்ராக்ல கிட்ட இருக்கு, லாஸ்ட் ட்ராக்ல வந்து லாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேணாம். அதனால எல்லா ட்ராக்கும் 400 மீட்டர்ஸ் மெஷர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. எந்த ட்ராக் கிடைச்சாலும் ஓடுங்க. மேக்ஸிமம் வந்து மிடில் ஆஃப் த ட்ராக் கிடைச்சா உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்க. பட் நம்ம அலாட் பண்ணதுல கவர்மெண்ட் அவங்க லாட் பிரகாரம் தான் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஒன்னு. ரெண்டாவது விஷயம், இந்த ட்ராக் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ட்ராக் சேஞ்ச் பண்ணி ஓடுனா கண்டிப்பா டிஸ்குவாலிஃபைட். உங்களுக்கு தேர்ட் ட்ராக் கொடுத்தாங்க, தேர்ட் ட்ராக்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, தேர்ட் ட்ராக்ல தான் முடிக்க போறீங்க. எக்காவது கொண்டு ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். 400 மீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நம்ம டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்க ஸ்டார்ட் பண்ற பொறுத்த வரைக்கும் அத்லேட் ஆனியுமார் செட் கோ அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த லேன் இருக்கும், லேன் மாதிரி நார்மல் நிக்க போறீங்க. நின்றுட்டு அதுக்கப்புறம் விசில் அடிப்பாங்க, இல்ல கிளாப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க குயிக்கா ஸ்டார்ட் பண்ணினா தாராளமா 2 செகண்ட் சேவ் பண்ணலாம். கர்வ் பொறுத்த வரைக்கும் கர்வ்ல பாடி டர்ன் பண்ணி ஓனா 2 செகண்ட் சேவ் பண்ணலாம். இந்த எண்ட் ஆஃப் த பினிஷிங், பினிஷிங் இங்க தான் இருக்கு, இங்க வந்து முடிக்கணும் அப்படின்னு இல்ல, பினிஷிங் அந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் முடிச்சீங்கன்னா இதுல 2 செகண்ட் சேவ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 3-4 செகண்ட் இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதனால எக்காரது கொண்டும் அவன் ஃபாஸ்டா ஓடுறான் இவன் ஃபாஸ்டா ஓடுறான் நினைக்க வேணாம். நம்மள என்ன ப்ராக்டிஸ் பண்ணுமோ அதை அப்ளிகேட் பண்ணுங்க. சப்போஸ் என்னோட முன்னாடி போறானா அவனை ஃபாலோவர்ஸ் பிடிச்சி ஓனாலே தாராளமாக வந்து 400 மீட்டர்ஸ்ல இருக்கிற பர்ஃபார்மன்ஸை விட அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் சில பேர் வாட்சை யூஸ் பண்ணுவீங்க. பிரிண்டை பொறுத்த வரைக்கும் வாட்சை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வாட்சை யூஸ் பண்ணி நீங்கள் டைம் பார்த்துனே ஓடனா 5 செகண்ட் வேஸ்ட் ஆகிடும். அதனால் தயவுசெய்து வாட்சை யூஸ் பண்ணாதீங்க. தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு 50 மீட்டர்ஸ் வந்து ரொம்ப என்னால் காலை கூட தூக்கி போட முடியல சார், பாடி ரொம்ப டைட் ஆயிடுது, அந்தமாரி கான்செப்டில் உங்களால் முடியாத பட்சத்தில் எவ்வளோ ஷவுட் பண்ண முடியுமோ ஷவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். 400 மீட்டர்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.